ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தகுதிக்கு தமிழக அரசு அலுவலகத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நேரடி பணி நியமனம், இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் 37 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 62,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாலரும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் பெயர் மற்றும் முகவரியை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கவும். உங்கள் பின்கோடும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். பிறந்த தேதி மற்றும் வயது அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இனம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சாதி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓசி எந்த கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன்னுரிமைக்கான விபரம் ஏதாவது இருக்கா எப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன், அது இல்லைன்னா ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணது, கலப்பு திருமணம் செய்தவர்கள், அந்த மாதிரி ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட் ப்ரூஃப் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை வந்து போடணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதர தகுதிகள் ஏதாவது விவரம் இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் மொபைல் நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் இடம், நாள் அதில் சைன் பண்ணிட்டு ரைட் சைடில் உங்களோட சைன் போட்டுக்கோங்க. கீழே அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது என்னென்ன வேலைவாய்ப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர்னு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் 19,500 முதல் 62,000 ரூபா, அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலருக்கு 17,700 முதல் 50,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதோ சொல்லியிருக்காங்க. ஓட்டுநருக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆவது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் பேட்சோட. அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 8ஆவது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இரவு காவலருக்கு நீங்கள் 8ஆவது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 18 முதல் 37 வயதும், ஜென்ரல் டர்ன் அப்படின்னா 18 முதல் 32 வயதினரும், பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரினா 18 முதல் 34 வயதினர் இதுக்கு விண்ணப்பிச்சுதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் 2022 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் விண்ணப்பிச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயர் மற்றும் முகவரிக்கான ப்ரூஃப் ஒன்று வைக்கணும். அதே மாதிரி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் 10th மார்க் ஷீட் இருக்குன்னா அதை வைங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓட்டுநர் உரிமம் அது யாருக்குன்னா, டிரைவருக்கான வேலைவாய்ப்புக்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வைக்கணும். பள்ளி மாற்றுச் சான்று டிசி வைக்கணும். சாதி சான்று நகல், அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் வைங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணுக்கான ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அடையாள அட்டை நகல், உங்களோட ஸ்மார்ட் கார்டு, அதே மாதிரி முன்னுரிமை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஒரு போஸ்டல் கவரில் உங்களோட அட்ரஸ் எழுதி அதில் 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் கூட வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து தபால் மூலிமா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணை ஆணையர், இந்து சமய அறநிலைத்துறை, 2011 ஏகே, தங்க வேளாளர் தெரு, காஞ்சிபுரம் 63150 1ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கணும். ஓகே நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர், உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.